பொள்ளாச்சியில் நடந்த 42வது தேசிய அளவிலான சதுரங்க போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இந்திய விமான நிலைய அணி கட்டிச் சென்றது. தமிழ்நாடு சதுரங்க விளையாட்டு சங்கம் சார்பில் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் 42வது தேசிய அளவிலான சதுரங்க போட்டியும் 20வது தேசிய மகளிர் அணி சதுரங்க போட்டி கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், பீகார், குஜராத் மற்றும் இந்திய விமான நிலைய அணி, பெட்ரோலிய நிலைய கழகம், தபால் நிலைய அணி என 27 மாநிலங்களைச் சேர்ந்த 35 அணிகள் பங்கேற்று விளையாடின. கடந்த 5 நாட்களாக விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் இந்திய விமான நிலையம் அணியும் இந்திய பெட்ரோலியக் கழக அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதில் இரு அணி வீரர்களும் சாதுரியமாக விளையாடியதில் ஆண்கள் பிரிவில் மற்றும் பெண்கள் பிரிவில் இந்திய விமான நிலைய அணி முதல் இடத்தை பிடித்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கட்டிச் சென்றது. இந்திய பெட்ரோலிய கழக அணி 2வது இடத்தையும், ஆண்கள் அணியில் 3வது இடத்தையும், இந்திய ரயில்வே அணியும் மகளிர் பிரிவில் மகாராஷ்டிரா அணியும் 3வது இடத்தையும் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு காமன்வெல்த் சதுரங்க விளையாட்டு சங்க தலைவர் பாரத் சிங் சவான், கோவை விமான நிலைய இயக்குநர் செந்தில் வாழவன், தமிழ்நாடு சதுரங்க விளையாட்டு சங்க தலைவர் மாணிக்கம் ரொக்க பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் அகில இந்திய அளவில் நடைபெறும் சதுரங்க போட்டியில் பங்கேற்பார்கள் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.